வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும், அனைத்து இந்தியருக்கும் அந்த பெருமை உணர்வு, இந்தியன் என்ற பெருமை உணர்வு உள்ள எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று 73வது சுதந்திர தினம். புனித பூமியான இந்திய நாட்டில் இந்தியனாக இருக்க நான் பெருமை கொள்கிறேன். எல்லாருக்கும் இந்த பெருமை வரட்டும் என்று சொல்லி இன்னைக்கு டாபிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்ன, இந்தியா வந்து ரொம்ப ரிச் கண்ட்ரி, ரொம்ப ரிச் கண்ட்ரி, ரிச் ஹெரிட்டேஜ் உள்ள கண்ட்ரி. நம்ம சுதந்திர தினம் இந்த நாள் சுதந்திர தின நாள் நம்ம சுதந்திரம் வாங்கின முறை, நம்ம ஹெரிட்டேஜ் இதெல்லாம் பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நாள். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய நியூஸ்லேயும் பார்த்து யோசிப்பீங்க, நிறைய தப்பு நடக்குது இந்தியாவில் அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. நிறைய சீர்கேடுகள்லாம் இருக்கட்டும், இது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு ஆன்கோயிங் ட்ரெண்டில். அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பேச வரோம். முதல்ல ஒரு நியூஸை கேட்பீங்க, இந்தியா வந்து ரொம்ப தவறான நாடு அப்படின்னு சித்தரிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அது உண்மையிலே நம்பலாமா, இல்லை அது அப்படி தான் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாகவே எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். அந்த மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஆய்வு பண்ணி பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க டாபிக்குள்ளே பிகின் பண்ணலாம். பொதுவாக ஒரு நியூஸ் அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாகவே எல்லோரும் விரும்புகிற நியூஸ் வந்து, ஓ இந்த சாதனை பண்ணிட்டாங்க, அந்த சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் போட்டால் கண்டிப்பாக நியூஸுன்னு நாமளே படிக்கிறது இல்லை. கரெக்டாக உலக மக்கள் எல்லாருமே அப்படி தான். அதே மாதிரி தான், அதனால தான் தவறான நியூஸை வந்து எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்து நியூஸ் மீடியாஸ் எல்லாம் போடுறது, அதுன்னு மறுக்க முடியாது. ஆனால் இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து உலகளாவிய அளவில் தவறான நாடாக எப்போதும் சித்தரிக்கப்படுது. இது உண்மையா அப்படிங்கிறத ஆனால் தெளிவான ஆய்வை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து இப்போ வளர்ந்து வர வல்லரசு நாடுகளாக இருக்கனால இந்த நாடு ரொம்ப எக்ஸிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த நாட்டை பற்றி தவறான சிந்தனையை மக்கள்கிட்ட காட்டுறதுனாலையும் நிறைய விஷயத்த தடுக்கலாம் அந்த நாட்டை பற்றி. அதனால தான் இந்த உலகளாவிய அளவில் இந்த அஜெண்டா போயிட்டுருக்கு. எப்படின்னா இந்தியா வந்து தவறான நாடுன்னு எல்லா பக்கமும் தவறாக சித்தரிக்குது. நம்ம நாட்டிலேயே கூட இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் யாராலையும் மறுக்க முடியாது. சரி, இதெல்லாம் நீ எப்படி சொல்கிற, தப்பு நடக்காமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன். பொதுவாக இந்தியா அப்படின்னு ஒரு நாட்டை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக மர்டர் நடக்கிற நாடு அப்படிம்போம். அமெரிக்காவில் மொத்தம் உலக நாடுகள் எல்லா பக்கமும் பரப்பப்பட்டது, இந்தியாவில் வந்து ரொம்ப மர்டர் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்டது. எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு 43,000 மர்டர் நடக்குது அப்படின்னாங்க. 43,000மா, அப்போ இந்தியா ரொம்ப கொடூரமான நாடு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான ரீசன் அந்த இதெல்லாம் முழு ஆய்வுனா எல்லா நோக்கத்திலையும் இருக்கணும். எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எந்த நிலப்பரப்பு என்ன அப்படின்னு முழுமையான ஆய்வு இருந்தால் அதை சொல்கிறதா நம்ம நம்ப முடியும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு அமெரிக்காவோட ஒப்பிடலாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அமெரிக்காவில் வந்து அந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எப்போதுமே ஒரு 17,000 to 20,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மர்டர்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து 40,000த்துலேருந்து 43,000 to 45,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே ஒத்துக்கலாம், அமெரிக்காவோட இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். அதுக்கு நான் அமெரிக்கா கூட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா கேளுங்க, இந்தியா அப்படிங்கிற நாட்டோட மக்கள் தொகை 134 கோடி பேர், 134 crores. அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 32 கோடி பேர். இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறோம், ஒரு ஊரில் ஒரு இடத்துலன்னு வச்சுக்கலாம், 134 பேர் வாழ்கிறாங்க, 134 பீப்புள்ஸ் இருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி 32 பேர் வாழ்கிறாங்க. இந்த 134 பேரில் ஒரு 4 பேர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி அந்த 32 பேர் இருக்க இடத்துல ஒரு 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோம். இதை பார்த்துட்டு இந்த 4 பேர் தப்பு பண்ணுறாங்களே இவங்க தான் அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா கண்டிப்பாகவே 32 அப்படிங்கிறத 4 மடங்கு நீங்கள் போட்டால் கூட 134 அப்படிங்கிற நம்பர் வராது. அப்போ இவங்க 4 தடவை இவங்க தப்பை போட்டு பாருங்கள், 8 அப்படிங்கிற ரேஷியோ காமிக்கும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து கம்பேரே பண்ண முடியாது. இதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு ஃபூலிஷ் கம்பேரிசன் அப்படின்னு நான் சொல்கிறது. இங்கே இருக்க கட்டமைப்பு என்ன, இங்கே மக்கள் தொகை என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஒரு நாட்டை பற்றி. சும்மா இந்த நம்பர்ஸை வச்சு வந்து இந்தியா அதிக மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் எப்போ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் அதிகமாக இருக்கும். இன்டர்நெட் யூசேஜ் வந்து இந்தியாவில் அதிகம், ஆனால் மக்கள் தொகை அதிகம். நம்ம பல விஷயம் நம்பர் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தவறான விஷயத்த ஒன்றே சித்தரித்து காட்டிட்டா இந்தியா வந்து தப்பாக காட்டிடலாம் அப்படின்னு ஒரு பர்சனல் அஜெண்டா வந்து மீடியாக்களுக்கு எப்போவுமே இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். இன்னொன்று,
ரேப் கேசஸ், அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இந்த அளவுக்கு நம்ம நாடு ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லையே அப்படின்னு வந்துச்சு. பரவாயில்ல செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்ததில் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் நீங்களே கூட எல்லா ஆய்வும் பார்த்துக்கலாம். இந்தியா அப்படிங்கிற நாட்டில் வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்படுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூரோப்பும் அமெரிக்காவும் சேர்த்து அந்த அநீதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா யூரோப் வந்து 50 கோடி பேர், யூரோப்பியன் யூனியனில் இந்த மக்களுக்கு 50 கோடி பேர் பாப்புலேஷன், அமெரிக்காவில் 132 வச்சுக்குவோம், அப்போ 82 கோடி பேர் அப்படின்னா கூட இந்தியாவை ஃபில் பண்ண முடியாது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தோம்னா 20 மடங்கு அதிகமாக போகுது. அதான் ஒரு கேஸ் இங்கே வந்து தப்பு நடந்திருக்குன்னா அங்கே 20 20க்கு அங்கே சமம். அங்கே வந்து இங்கே ஒரு தப்பு பெண்ணுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்குன்னா அங்கே 20 பெண்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறதையும் இந்த இதில் நான் சொல்கிறேன். மர்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1 லட்சம் பேருக்கு இந்தியாவில் 2 மர்டர் நடந்துச்சுன்னா யுஎஸ்ஏல அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கோட 4 மடங்கு அதிகமாகிடுச்சு, 4 மடங்கு இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் சொல்லிக்கிட்டுறேன். கிட்டத்தட்ட இங்கே 1 லட்சம் பேருக்கு 2 பேர் அப்படின்னா யுஎஸ்ஏல கண்டிப்பாக அது 4 பேரை கண்டிப்பாக தாண்டியிருக்கும், அட்லீஸ்ட் 4வது வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிட்டுறேன். இந்தியா அப்படிங்கிற நாட்டை அப்போ எதோட கம்பேர் பண்ணி பார்க்குறதுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைனா கம்பேர் பண்ணலாமா, நம்மள மாதிரி அதிக பாப்புலேஷன் உள்ள நாடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கான காரணங்கள் என்ன அதை நான் லேட்டராக சொல்கிறேன். இன்னொன்று ஆப்பிரிக்கா, ஒரு கண்டத்தை எப்படிப்பா ஒரு நாட்டோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த கண்டம் பெரிய கண்டமாக இருக்கலாம், நிறைய நாடுகள் உள்ள கண்டமாக இருக்கலாம், ஆனால் அதோடய மக்கள் தொகை என்னமோ 120 கோடி தான், இந்தியாவோட ரொம்ப ஒரு 14 கோடி கம்மி தான். அப்போ ஆப்பிரிக்காவோட எல்லா ரிப்போர்ட் நானே டைரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு மேனேஜ் பண்ணுது ஒரு நல்ல நாடா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பிரிக்காவோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரொம்ப வாஸ்ட்டாக அதிகமாக இருக்குது. கரப்ஷன் கூட இந்தியா கரப்ஷன் அப்படிம்பாங்க, ஆனால் சிறிய சிறிய ஆப்பிரிக்க நாடுகளில் நம்மளோட ரொம்ப அதிக கரப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவு பண்ணிக்கிட்ட விரும்புகிறேன். பொதுவாக இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன், மேலும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கா இந்த எல்லா நாடுகளையும் சேர்த்தா கூட இந்தியா பாப்புலேஷன் ஃபுல்லாக வராது. பரவாயில்ல அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்தியாவோட அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே தான் ஆப்பிரிக்கா இந்தியாவை கம்பேர் பண்ணிங்கனாலும், ஸோ இந்தியா அப்படிங்கிற நாடு, இந்தியா அப்படிங்கிற இந்த மக்களை தனிமைப்படுத்தி வச்சுட்டு உலகத்தில் வேறு எந்த காம்பினேஷன்னாலும் மக்கள் எடுத்துகிட்டு அங்கே உள்ள சமூக சீர்கேடுகளை கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்தியா அப்படிங்கிற நாட்டோட ரொம்ப எக்ஸிட் ஆகும் அப்படிங்கிறத நான் இங்கே அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிடுறேன். ஸோ இதை பார்த்தது மூலமாக நமக்கு நல்லா தெரியும் இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது காரணம் இந்தியர்களால் நம்ம கல்ச்சர் நம்ம வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம மோசம் இல்லை, ஆனால் அப்படி நம்மளை நினைக்க வைக்கிறாங்க யார், மாஸ் மீடியாஸ் அந்த நக்சல்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம பிற்காலத்தில் பேசலாம். சைனா அப்படிங்கிற ஒரு நாட்டோட நம்ம ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், அது கம்யூனிஸ்ட் ரூல், மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதனால் அங்கே வந்து மக்களை வந்து ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நம்ம நாட்டால் அப்படி அந்தமாக ஒரு ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் இருக்க நாடு இல்லை, இப்படி இருக்க சூழ்நிலையிலே நம்ம ஈஸியாக வந்து நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறது, நம்மளால் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெருமைத்தக்க விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நான் மட்டும் சொல்ல, நீங்களே இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம், உண்மை அதுதான். அப்புறம் வந்து எதனால் இப்படி மீடியா வந்து நம்மளை காமிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி நம்ம வளர்ந்து வர நாடாக இருக்கனால ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கலாம். ஸோ எல்லா ரிப்போர்ட்டும் வருது அப்படின்னா உடனே அதை கிராஸ் பண்ணி நம்பிடாதீங்க, முதல்ல அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மக்கள் தொகையோட நம்ம இவ்வளோ மக்கள் தொகையில் இவ்வளோ இது நடக்குன்னா மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா தானே உண்மை தெரியும். இன்னொரு விஷயம், இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறிய நிலப்பரப்பில் அதிகமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட 3 மடங்கு சிறிய நாடு இந்தியா, ஐரோப்பாவோட ரொம்ப ரொம்ப சிறிய ஐரோப்பிய கண்டத்தோட அந்த மக்கள் தொகை பார்த்தா சிறிய நாடு இந்தியா. அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணுவோம், 3 மடங்கு சின்ன நாடு வந்து இந்தியா அப்படின்னு நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா,
இந்த சிறிய அளவு உலகத்திலே சிறிய அளவான ஒரு சிறிய நாட்டில் அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல சமூக சீர்கேடுகள் நடக்க தான் செய்யும். ஆனால் அப்படி இருக்கும்போதே மற்ற நாடு இந்த அளவுக்கு மக்கள் தொகையை வச்சு கம்பேர் பண்ணும்போது அது அவ்வளோ அதிகமாக போகுது. அந்த இடங்கள் ஒருவேளை அவ்வளோ மக்களையும் சின்ன இடத்துக்குள்ள நம்மளை மாதிரி போட்டு வச்சா இன்னும் எவ்வளோ சமூக சீர்கேடுகள் நடந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நல்ல நாடாக இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 4 மடங்கு தான், 4% தான் தண்ணீர் நல்ல தண்ணீர் வளம் உலக நல்ல தூய நீரில் இருக்குது, உப்பு தண்ணி இல்லாத நல்ல நீரில். நீரின்றி அமையாத உலகு, நீர் இல்லைன்னா கண்டிப்பாக சமூக சீர்கள் நடக்கும் அப்படிங்கிற வள்ளுவ வாக்கு அப்படின்னு வச்சு பார்த்தா அந்த சூழ்நிலை இருக்கும்போதே கூட மற்ற நல்ல நீர் இரு வாட்டர் ஸ்கேரிட்டி இல்லாத நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கூட அந்த பாப்புலேஷன் நான் இப்போ சொன்ன அந்த விதிமுறைகளோட கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியா ஒரு நல்ல நாடாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் மொத்தமாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துகிட்டு இருக்கு உலக நாடுகளுக்கு. அதனால் எப்போவுமே நம்ம நம்மளை குறைச்சி எடை போட வேண்டாம், நம்ம நம்மளை அதிகமாக எடை போட வேண்டாம். ஆய்வு பண்ணி ஒரிஜினலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள், நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் முடிவு என்னோடய முடிவோடு தான் ஒத்து வரும் அப்படிங்கிறது அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிடுறேன். ஏன்னா அதுதான் உண்மை. இந்தியா அப்படிங்கிற நாடு உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி ஜெய் பாரதா என்று கூறி இந்த விடயத்தை முடிக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்களை காண்கிறேன்.